வணக்கம். நரம்புகளின் தசை நார்கள் லேசாக பாதிப்படைந்தால் அது சாதாரண வகை சுளுக்கு. அதுவே தசை நார்கள் கிழிந்து நரம்புகள் பாதிக்கப்படுவது கடினமான சுளுக்காகும். இந்த சுளுக்கு பிரச்சனையானது பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை அனைவரையும் பாதிக்கக்கூடியது. இந்த சுளுக்கில் மொத்தம் 44 வகைகள் உள்ளது. அதில் சாதாரண சுளுக்கு பிரச்சனையை குணமாக்கும் சில எளிய மருத்துவ குணப்புகளை இங்கு நாங்கள் தெரிஞ்சுக்குவோம். ஜாதிக்காயை உடைத்து அத்தோடு சிறிது பால் சேர்த்து நன்கு அரைத்த பின் அதை கொதிக்க வைத்து வெதுவெதுப்பான நிலையில் சுளுக்கு உள்ள இடத்தில் தடவி பற்று போட வேண்டும். ஒரு நாள் கழித்து வெந்நீரில் கழுவிவிட்டு மீண்டும் பற்று போட வேண்டும். இவ்வாறாக தொடர்ந்து 3 நாட்கள் பற்று போட்டு வந்தால் சுளுக்கு நீங்கும். பூண்டை உரித்து அத்தோடு சிறிது உப்பு சேர்த்து இரண்டையும் நன்கு இடித்து சுளுக்கு உள்ள இடத்தில் தடவி வந்தால் விரைவில் குணமாகும். அல்லது பிரண்டையை நன்கு பிழிந்து சாரெடுத்து அதில் மஞ்சள் மற்றும் உப்பை சேர்த்து காய்ச்சி இதமான சூட்டில் அதை சுளுக்கு உள்ள இடத்தில் தடவி வர வேண்டும். முருங்கை பட்டை, பெருங்காயம், கடுகு மற்றும் சுக்கு ஆகிய அனைத்தையும் சேர்த்து நன்கு சூடு செய்து இதமான சூட்டில் சுளுக்கு உள்ள இடத்தில் பற்று போட்டு வந்தால் சுளுக்கு பிரச்சனை விரைவில் நீங்கும். கைகளில் ஏற்படும் சுளுக்கு நீங்க கற்பூரம் மற்றும் மிளகு தூளை தண்ணீரில் போட்டு நன்கு கொதிக்க வைத்து அதை ஒரு துணியில் நனைத்து அதனை அந்த சுளுக்கு ஏற்பட்ட இடத்தில் பயன்படுத்தி வரலாம். இவ்வாறு செய்வதனால் சுளுக்கிலிருந்து விடுபட முடியும். மேலும் இது போன்ற மருத்துவ தகவல்களை அறிந்து பயன்பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம்.